ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மாரல் காமிக்ஸோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹீரோட ஒருத்தர் தான் நம்ம டேட் டெவில். ஸோ இந்த டேட் டெவிலோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான 5 வேர்ஷன்ஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டேட் டெவில் வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேட் டெவில் 2099. ஸோ 2099 வெர்ஷனில் ரெண்டு விதமான டேட் டெவிலை நமக்கு மாரல் காமிக்ஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் ஃபிஸ்க் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த ஃபிஸ்க் அப்படின்ற பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம கிங் பின் அப்படின்ற பேரில் வந்து ஒரு சூப்பர் வில்லன் மாரல் காமிக்ஸில் சுற்றிட்டு இருக்கால, அவருடைய வம்சாவளியை சேர்ந்த பேரன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாமுவேல் ஃபிஸ்க். ஸோ இந்த சாமுவேல் ஃபிஸ்க் பார்த்துட்டிங்கன்னா, ஃபியூச்சரில் டேட் டெவில் வந்து தன்னுடைய தாத்தாவான கிங் பின் கொண்டுட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். அதனால் கிரைம்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிட்டியில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தானே அதுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவனே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மரை உருவாக்குறான். இந்த ஆர்மருக்கு டேட் டெவில் ஆர்மர் அப்படின்னு பேர் வச்சு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஆர்மரை யூஸ் பண்ணும்போது நம்ம அயன்மேன் என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு கேரக்டரால் பண்ண முடியும். ஆனால் பேர் மட்டும் டேட் டெவில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டான். ஸோ இந்த ஆர்மரை யூஸ் பண்ணும்போது பறக்க முடியும், நம்ம டேட் டெவில் மாதிரியே சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் இந்த சாமுவேல் ஃபிஸ்க்கு வந்து நல்லா கண்ணு தெரியுமா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் டெவில் மாதிரியே சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து சென்ஸ் பண்ணுற ஒரு பவர் அந்த ஆர்மரில் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேட் டெவில் எப்படி வந்து பறந்து பறந்து அடிப்பார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவனு வந்து இந்த ஆக்ரோபாட்டிக் ஸ்கில்லாம் வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மோஷன்ஸ் வித்தைகள் எக்கச்சக்கமாக இவனுக்கு தெரியும். ஸோ அதையும் தாண்டி இந்த ஆர்மருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டாக பவர் கொடுக்குற எனர்ஜி சோர்ஸையுமே உருவாக்கி அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு அயன்மேன் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாமுவேல் ஃபிஸ்க்கு வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. மொத்தமே ஒரு 2-3 காமிக்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு சாமுவேல் ஃபிஸ்க்கு வந்தார். இருந்தாலும் இவருடைய அப்பியரன்ஸும் சரி செம்ம கூலாக இருக்கும், பவரும் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2099 வெர்ஷனில் இருக்கிற டேட் டெவிலுக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப பவர்ஃபுல்லான டேட் டெவில் வெர்ஷன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரா டேட் டெவில். ஸோ டேட் டெவில் எலக்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா மாரல் காமிக்ஸில் இருக்காங்க. ஸோ எலக்ட்ரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட டெலிகனிசிஸ் பவர் இருக்கும், அப்புறம் வந்து டெலிபதி பவர் இருக்கும், மைண்ட் ஸ்விட்ச் பண்ணுற பவர் இருக்கும், தன்னை மாதிரி சில க்ளோன்ஸ் இவங்க உருவாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா மார்ஸ்லாஸ் வித்தைகள் இவங்களுக்கு தெரியும். அது இந்த டெலிபதி டெலிகனிசிஸ் பவர்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒரு விஷயத்தை வந்து இவங்க காப்பி பண்ணிப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய கக்காஷி மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி எனிமி கூட ஃபைட் பண்ணுவாங்க. எனிமியோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைலை வந்து காப்பி பண்ணிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எந்த ஒரு வெப்பன் இவங்கள்ட்ட கொடுத்தாலும் சரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அதை வச்சு எனிமே டிஃபீட் பண்ணுவாங்க. சின்ன பிளேடு இவங்க கையில் கிடச்சா கூட அதை கூட இவங்களால் வெப்பனாக மாற்ற முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு அசாசின் தான் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரா. ஸோ இவங்க ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேட் டெவில் இருக்கால அவரே இவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பவுண்டி ஹண்டர் மாதிரி சுற்றுவாங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம டேட் டெவில் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு லாயர் அப்படின்றனால வாதாடி வெளில கொண்டு வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் டெவில் வந்து கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு ஒரு வில்லன் கூட சண்டை போடும்போது போயிடுவாரா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க மனசு திருந்தது மட்டும் இல்லாமல் நம்ம டேட் டெவிலோட அந்த காஸ்ட்யூம் எடுத்து போட்டு நான் தான் இனிமேல் டேட் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வர வரைக்கும் எலக்ட்ரா பார்த்தீங்கன்னா டேட் டெவிலாக காமிக்ஸில் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களே நம்ம லிஸ்ட்டில் வந்து 4th பிளேஸில் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் டெவிலே ஒரு மாசான கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் கூட இந்த டெலிகனிசிஸ் இந்த டெலிபதி பவர்லாம் ஒன்றா சேரும்போது எனிமீஸ்லாம் இவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே போதும் செத்தடி ஓடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நம்மளுடைய அயன்மேனும் ஸ்பைடர்மேனும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பிகாஸ் இவங்க ஓவர் பவர்டான ஒரு டேட் டெவில் வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸில் மாறிட்டாங்க. ஸோ அது மட்டும் இவங்களை பேஸ் பண்ணி மார்வலில் ஒரு மூவி கூட இருக்குது. ஸோ அந்த மூவியை பற்றி சீக்கிரமாகவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டேட் டெவிலாக மாறினதுக்கப்புறம் பயங்கர மாசாக இருந்திருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 2099 வெர்ஷனோட இவங்க தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான டேட் டெவில் வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்த் எக்ஸ்னு சொல்லிட்டு மாரல் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஓவர் பவராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய டேட் டெவில் தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸை பிடிச்சிருக்காரு. பிகாஸ் இவரோட அப்பியரன்ஸே பார்க்குறதுக்கு ஒரு டெவில் தனமாக இருக்கும். ஒரு சாத்தான் வந்து ஒரு மனுஷ உருவத்தில் சுத்தமாக எப்படி இருக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இவரோட பவர்ஸ் அப்படிங்கிறதும் எக்கச்சக்கமாக எகிட்டு இருக்கும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ரைடர்கிட்டையும் அதே நேரத்தில் நம்மளுடைய ஸ்பைடர்மேனு அயன்மேன் இவங்கள்ட்டெலாம் இருக்கக்கூடிய எல்லா பவரும் ஒன்றா மிக்ஸ் ஆன மாதிரி
பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெங்க்த்தும் எக்கச்சக்கமாக இருக்கும், மேஜிக் பவர்ஸும் நிறையா இவர்கிட்ட இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல் ஃபயர் பவர் மாதிரியா பார்த்துட்டிங்கன்னா இவர் கோப்ளின் ஃபயர்ன்ற பவரை யூஸ் பண்ணுவார். ஸோ அதை யூஸ் பண்ணி எனிமே மொத்தமாக எரிச்சிட முடியும். சொல்ல போனால் நம்ம கோஸ்டட் இருக்கே இவர் வந்து சவால் விடுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கேரக்டராக இருப்பார். இந்த அளவுக்கு பாப்புலர் ஏன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி எர்டிஎக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பவர்டான யூனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸுக்குமே நிறைய பவர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்காவை பற்றி கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், வேர்ஷன்ஸ் வீடியோ. ஸோ அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து உருவத்தை மாற்றிக்கூடிய சக்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கழுகு மாதிரி விங்ஸை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எர்டிஎக்ஸில் இருக்கக்கூடிய கேப்டன் அமெரிக்காவோட பவர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டேர்டெவில்லியும் ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராக உருவாக்கியிருப்பாங்க. நம்ம கோஸ்டர் மாதிரியே இவரும் வந்து ஒரு பைக்கில் வந்து தான் சண்டை போடுவார். ஸோ இந்த ஒரு பவரை அது இந்த ஒரு சவுண்டை கேட்டாலே போதும், இந்த பைக் வர சவுண்டை. ஸோ அதை வச்சே எனிமிங்களை வந்து பயமுறுத்த முடியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் மேன் வித்தவுட் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெபில் தனமான ஒரு டேர்டெவில் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இவரோட அப்பியரன்ஸும் பார்க்க கூலாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்ம மார்வல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஹீரோஸை ஸ்பெஷலாக சொன்னால் அந்த டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேர்டெவில் ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஃபண்டாஸ்டிக் ஃபோரில் இருக்கிற திங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சொல்வார், இவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இவன் டேஞ்சரான ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தோன்றான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு எர்த்தெக்ஸில் இருக்கிற டேர்டெவில் பயங்கரமாக இருப்பார். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு தேர்ட் பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த அந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பவர்ஃபுல்லான டேர்டெவில் வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஆஃப் பீஸ்ட்னு சொல்லப்படுற டேர்டெவில் வெர்ஷன். ஸோ டேர்டெவிலே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக தானே இருப்பார். அவருக்குள்ளே வந்து ஒரு டீமனோட பவர் கிடைச்சா என்னாகும்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்கள். அவர் தான் வந்து ஃபிஸ்ட் ஆஃப் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்முடைய பனிஷர் பற்றின வீடியோவில். அதில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டீமன் இருக்கும். ஸோ அந்த டீமன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்முடைய பனிஷரை வந்து ப்ரொசஸ் பண்ணும்போது அவருக்கு நிறையா பவர்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு காமிக் ஸ்டோரில் வரக்கூடிய அந்த பீஸ்ட் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பனிஷருக்குமே வந்து பவரை கொடுத்துச்சு, அதே மாதிரி டேர்டெவிலுக்கும் பவரை கொடுத்துச்சு. ஸோ இந்த டேர்டெவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக, அதாவது நம்ம பனிஷர் கூட பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தெரிய மாட்டார், ஆனால் நீங்கள் டேர்டெவில் வந்து இந்த பீஸ்ட் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பயங்கரமாக இருப்பார். எப்படி எர்த்தியக்ஸில் இருக்கக்கூடிய டேர்டெவில் வந்து பயங்கரமாக இருப்பாரோ அவரை மாதிரியே இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர் நம்ம கோஸ்டேடரோட பவரையே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காருங்க. அது இந்த ஹெல் ஃபயர் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதையே இந்த பீஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது நம்ம டேர்டெவில் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டேடர் லெவலில் இருக்கிற கேரக்டராக மாற்றிப்பார். அது கோஸ்டடே ஒரு காஸ்மிக் லெவலில் இருக்கிற காடு. ஸோ அவருடைய பவரே இந்த பீஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்முடைய டேர்டெவில் அப்சர்வ் பண்ணிக்கிறாருன்னா இவர்கிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ்ட் பனிஷருக்கும் அதே நேரத்தில் இந்த ஃபிஸ்ட் ஆஃப் பீஸ்ட்னு சொல்லப்படுற நம்முடைய டேர்டெவிலுக்கும் காமிக்ஸ்லேயே ஃபைட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபைட்டோட பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேர்டெவில் ஜெயிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ பனிஷரோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷனாக இருக்கக்கூடிய இந்த பீஸ்ட் பனிஷரையே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் ஆஃப் பீஸ்டாக இருக்கக்கூடிய நம்முடைய டேர்டெவில் டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னா இவருடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லி நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா பவர்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த டேர்டெவிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டேர்டெவில் வந்து இந்த பவர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தம் பாடியிலேருந்து இந்த பீஸ்ட் டீமனை வந்து பிரிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா பனிஷரை விட நம்ம டேர்டெவில் தான் வந்து ரொம்ப நல்லவராக பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் ஆஃப் பீஸ்ட் அப்படிங்கிற பனிஷருக்கு ஐ மீன் சாரி டேர்டெவிலுக்கு வந்து செகண்ட் பிளேஸோ கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டேர்டெவில் வெர்ஷன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல் சீயிங் டேர்டெவில் இல்லைன்னு வச்சுங்க நாஸ் காட் டேர்டெவில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேர்டெவில் தான் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட டேர்டெவில் வெர்ஷன்லேயே ஒரு காஸ்மிக் காட் லெவலுக்கு மாறின ஒரு டேர்டெவில். ஸோ இவர் வந்து காட் வித்தவுட் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மார்வல் காமிக்ஸில் வந்து இந்த நாஸ் காடை பேஸ் பண்ணி நிறையா ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம்ல, அதில் வந்து வார் ஆஃப் த ரியாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு ஸ்டோரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் நாஸ் காட்லாம் பயங்கரமான ஒரு ஃபைட்டில் வந்து கலந்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹேம்டாலோட ரெண்டு கண்ணுமே பாதிக்கப்பட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய பொசிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தான ஒருத்தம் அப்படின்னா அது வந்து நம்முடைய டேர்டெவில் தான் சொல்லிட்டு டேர்டெவிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேம்டால் சூஸ் பண்ணி அவருடைய ஸ்வாடை கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஸ்வாடை வந்து நம்மளுடைய டேர்டெவில் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம ஹேம்டாலோட எல்லா பவருமே கிடைச்சிருக்கும். அந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த எகசல் ட்ரீ இருக்குது
பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றின எல்லா நாலேஜுமே கிடைச்சிருக்கும். லிட்ரலாக ஒரு காட்லி பவரோட இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்முடைய டேட் டெவில் மாறியிருப்பார். இவருக்கு எல்லா விதமான நாலேஜுமே கிடைச்சிடும். ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெயின்போ பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்மளுடைய டேட் டெவில் திரும்பி உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸும் நாஸ்கார்டும் ஜெயிக்கிறதுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மட்டும் இல்லாமல் இந்த பவரை வந்து இவரே தியாகம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான இந்த ஜெயின் இருப்பார் பார்த்தீங்களா, ஸோ அவருடைய வயிற்றுக்குள்ள நம்மளுடைய லோக்கி மாட்டிப்பாரு. ஸோ லோக்கி வந்து அவர் வயிற்று கிழிச்சிட்டு வெளில வரணும் அப்படின்னா அதுக்கு தன்னுடைய ஸ்வாடை வந்து லோக்கி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோஃபே கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாடை வந்து விழுங்க வச்சிருவாரு. ஸோ அப்படி விழுங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி லோஃபேயோட வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெளில வர மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா தனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்தியை வந்து நம்ம டேட் டெவில் தியாகம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேம்டால் பார்த்துட்டிங்கன்னா பழையபடி தன்னோட பொசிஷனுக்கு வந்துடுவார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைமில் மட்டுமே வந்து இந்த ஒரு கேரக்டர்கிட்ட பவர் கிடைச்சது. இருந்தாலும் இந்த பவரை யூஸ் பண்ணி அவெஞ்சர்ஸை ஜெயிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸும் சேவ் பண்ணுறதுக்கு இந்த டேட் டெவில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் நம்மளிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் சீயிங் டேட் டெவில் இல்லைன்னா காட் வித்தவுட் ஃபியர் டேட் டெவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காஸ்மிக் காட் லெவலில் இருக்கிற டேட் டெவில் பற்றி இன்னும் நிறையா காமிக்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து காமிக் பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து டேட் டெவில் வெர்ஷன்லயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேட் டெவில் வெர்ஷன் யார் அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா மாரல் டிசி பற்றின வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.